Hi friends, welcome back to Beauty Aari Works. நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் இது. அதாவது இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப மிக எளிமையான முறையில் செயின் ஸ்டிச் ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸையும் நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் இப்போ போட போகிறோம். நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மெட்டீரியல் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் நல்லா கரெக்டாகவும் போட கற்றுக்குறீங்களோ அதுக்கப்புறம்தான் நீங்கள் மித்த ஸ்டிச்சஸ்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் த்ரெட் நீடில்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீடில்லையே வந்து பீட் த்ரெட்னு சொல்லிட்டு ஜர்தோசிக்குன்னு நிறைய வெரைட்டியில் வந்து நீடில் வந்து இருக்குது. நார்மல் ஸ்டீல் நீடில்ல த்ரெட்டுக்கான நீடில்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து கட்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க சிஸ்ஸர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரி ஃப்ரேம். இந்த ஆரி ஃப்ரேம் வந்து ஸ்டாண்ட் இல்லை, மடியில் வச்சு தான் நான் ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க 10 இன்ச் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்ட் இருக்கிறவங்க 16 or 18 இன்ச் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாத். இந்த கிளாத்தில் வந்து பாப்ளிங் கிளாத்துன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஆரி ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கிளாத்து. ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதாவது லூஸ் இருக்கக்கூடாது, லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஃப்ரேமை வந்து டச் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி சுண்டி விடும்போது ட்ரம்ஸில் வர சவுண்டு மாதிரி வரணும், அந்த அளவுக்கு டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு கையில் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படியே வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃப்ரேமில் மாட்டினதுக்கப்புறமா ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயே ரோல் பண்ணி கிளிப் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த கிளாத் வந்து ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கிளிப் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு. இது ஒரு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. என்னென்னா த்ரெட்டு வந்து நம்ம கீழே வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம இந்த மாதிரி கீழே வைக்கும்போது ரோல் ஆகிட்டே இருக்கும், சிக்கும் விழுவும். அதுக்கு நம்ம இப்போ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு இதுக்கு ஒரு இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டூல் இல்லாமல் இருக்காது நம்ம வீட்டில். ஸோ இந்த டூலை இந்த ஹோல்குள்ளே வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த த்ரெட்டு மாட்டுறதுக்கு ஒன்று வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போது த்ரெட்டுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம த்ரெட்டில், அந்த கண்டில் அந்த ஹோலில் வந்து அதை வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், நம்மளுக்கு சிக்கு விழுகாது, நீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா மடியில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அதுக்கு இந்த மெத்தடில் யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறேன். இப்போது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு த்ரெட்டில் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டில் N02 ஒன்று போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் நம்ம த்ரெட் ஃபிங்கர்ஸில் நம்ம பிடிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி ஒரு 2 times வந்து சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றினதுக்கு அப்புறமா நடுவரல்லையும் கட்டவரல்லையும் த்ரெட்டை இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம இப்போ இந்த பிடிச்சு வச்சுருக்க அந்த த்ரெட்டை ஃப்ரேம்க்கு கீழே வந்து கொண்டு போயிடணும். ஃப்ரேம்க்கு மேலே நீடில் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த நீடிலில் இந்த த்ரெட்டை வந்து நம்ம கோர்த்து விட போகிறோம். அதுக்காக தான் இப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீடில் பிடிச்சி அந்த த்ரெட்டை வந்து எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா த்ரெட்டில் இருந்து, அதாவது அந்த ஃபிங்கர்ஸ்லேருந்து த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த த்ரெட்டை வந்து ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் பிடிச்சிக்கணும். இப்போ எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பாருங்கள். நம்ம த்ரெட்டை வந்து நீடில் இந்த மாதிரி கோர்த்து விட்டுடுறோம். கோர்த்து விட்டுட்டு நம்ம கையில் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த த்ரெட்டை ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி கட்ட விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் பிடிச்சிக்கிறோம். நீடில் வந்து கீழே போகும்போது ஃப்ரண்ட் சைட் பார்த்து தான் இருக்கணும், அதாவது நம்மளை பார்த்து தான் நீடில் வந்து இருக்கணும். த்ரெட்டை சுற்றினதுக்கு அப்புறமா மேலே வரும்போது மட்டும் கிளாத்துக்கிட்ட வரும்போது பேக் சைடு டேர்ன் பண்ணணும், நீடில் உள்ளே விடணும்.
த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றிட்டு கிளாத்துக்கிட்ட வரும்போது லைட்டாக பேக் சைட் டேர்ன் பண்ணி அகெயின் ஃப்ரண்ட் சைடு வந்து டேர்ன் ஆகிடணும். நீடில் விடணும். நெக்ஸ்ட்டு ஒரு சுற்று த்ரெட்டில் சுற்றினதுக்கப்புறமா மேலே வரும்போது பேக் அகெயின் ஃப்ரண்ட், கீழே நீடில் விடுறோம், த்ரெட் வச்சு ஒரு சுற்று சுற்றுறோம், மேலே வரும்போது நீடில் பேக் சைட் டேர்ன் ஆனதுக்கப்புறமா அகெயின் ஃப்ரண்ட். ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம கரெக்டாக அந்த நீடியில் டேர்ன் பண்ணுறதுல தான் இருக்குது. த்ரெட்டை எடுத்த உடனே டேர்ன் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து நீடியிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த கிளாத்துக்கிட்ட வரும்போது பேக் சைட் வந்து டேர்ன் பண்ணி அகெயின் ஃப்ரண்ட்டில் டேர்ன் ஆகணும். ஓகேங்களா? கிளாத்துக்கிட்ட வரும்போது மட்டும் நீடியில் வந்து பேக் சைடு டேர்ன் ஆகணும். 3 ஸ்டெப்ஸ் தாங்க, சிம்பிள். நம்ம நீடியில் விடுறோம், ஒரு சுற்று சுற்றுறோம், நீ த்ரெட்டை எடுத்துகிட்டு நீடில் வரும்போது கரெக்டாக அந்த கிளாத்துக்கிட்ட வரும்போது பேக் சைட் டேர்ன் ஆகி அகெயின் ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணி அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். அந்த டைமிங் தான் கரெக்டாக நம்ம கீழே வந்து நீடிலில் த்ரெட்டை சுற்றினதுக்கப்புறமா பேக் டேர்ன் அகெயின் ஃப்ரண்ட் டேர்ன். அவ்வளோதான். இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். நீங்களே உங்களுக்கே நல்லா போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தோணும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போங்க. த்ரெட் வச்சு நிறையா வந்து ஷேப்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். பீகாக், பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி நிறையா பிக்சர்ஸில் நீங்கள் செயின் ஸ்டிச்சை வந்து போட்டு பாருங்கள். 1 டே 2 டேஸ் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக 1 வீக்காவது டைம் எடுத்துக்கோங்க. 1 வீக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செயின் ஸ்டிச் வந்து போட்டுருவீங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஆர்வமாக வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போது கேஷுவல் ப்ளவுஸ்லேருந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வரையும் சூப்பராக நான் ஒர்க் பண்ணி வெளியும் கொடுத்துட்ருக்கேன். எனக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த செயின் ஸ்டிச் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டிச். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரி நாட் பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.